ரெம்டெசிவிர் மருந்து வாங்க கோவை அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சசிகுமார் இணைகிறார். வணக்கம் சசிகுமார். மக்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரெம்டெசிவிர் மருந்துக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு அறிவித்தபடி நேற்றைய முந்தைய நாள் ஒரு நாள் மட்டுமே இந்த ரெம்டெசிவிர் மருந்தானது வந்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. அதுவும் கூடுதலாக 150 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வந்தது. நேற்று இதுபோல் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து வரிசையில் நின்று காத்திருந்த நேரத்தில் தற்பொழுது மருந்துகள் இங்கே இருப்பில் இல்லை என்று கூறி அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டது. டோக்கனை வாங்கிய மக்கள் மிகவும் விரக்தியோடு நின்று காத்து கொண்டிருந்தார்கள். அவசரமாக மருந்து தேவைப்படும் நேரத்தில் இந்த வெறும் டோக்கனை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள் மிகவும் அவதி விட்டு வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை முதல் டோக்கன் வாங்கியவர்களும் புதிதாக மருந்து தேவைப்படும் நோயாளிகளினுடைய உதவியாளர்களும் மருத்துவமனையில் குவிந்ததால் மிகவும் வந்து பரபரப்பாக காணப்பட்டது. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து காலை 6 மணி முதலே வந்து மருத்துவக் கல்லூரியில் வந்து குவிந்து வந்து கொண்டிருந்தனர். மருத்துவக் கல்லூரிக்கு உள்ளேயும் வெளியேயும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மருந்து கிடைக்குமா இல்லையா என்ற தகவல்களும் எந்த அதிகாரிகளிடமிருந்தும் வரவில்லை. அங்கு இருக்கும் ஊழியர்களிடமிருந்தும் இவர்களுக்கு வரவில்லை. கிடைக்குமா என்ற விரக்தியோடு காத்து கொண்டு ஏங்கிய ஒரு ஏக்கத்தோடே மக்கள் வந்து காத்து கொண்டிருந்த நம்மளால் அவங்க பார்க்க முடிஞ்சது. காட்சிகளை எல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப மிகவும் வருத்தமான காட்சிகளாகவே இருந்தது ஜெயஸ்ரீ. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்தவர்களுக்கு முதலில் மருந்து கிடைக்குமா அல்லது தற்போது புதிதாக வந்தவர்களுக்கும் மருந்து கிடைக்குமா என்ற சூழ்நிலையும் வந்து எந்த தகவலும் இல்லாததால் மக்கள் வந்து மிகவும் விரக்தியோடு காத்து கொண்டிருந்தனர். கடைசியில் வந்து காலை 10 மணி வரை வந்து மருந்துகள் வந்து அந்த இடத்திற்கு வரவில்லை. 10 மணிக்கு பிறகு அங்க மருந்து எப்பொழுது வந்து மக்களுக்கு வந்து சீரான மருந்துகள் வந்து அனைவருக்கும் கொடுக்கப்படும் என்ற தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. விவரங்களுக்கு நன்றி சசிகுமார்.